वंदे वृंदावनचरम वल्लवीजन वल्लभम जयंती शुंभम धाम वैजयंती विभूषण ट्वेंटी फाइव श्लोकास मुड़चों निक्रदृछया यादव यादव धर्मपत्नी यामाह धर्मेशु परावरेशु आदृष्टपूर्वापरया पिवाचा प्रतिश्रुता नूनम अभावि तस्याह வார்த்தைகள் எதேச்சியா வரக்கூடிய வார்த்தைகள் கூட தேவகியினுடைய வார்த்தைகள். ஏன்னா பகவான வந்து கர்ப்பத்துல தரிச்சுட்டு இருக்கிறதுனால வசுதேவனுடைய தர்மபத்னியான அவளுக்கு கிருஷ்ணன் உள்ள இருக்கிறதுனால பகவான் உள்ள இருக்கிறதுனால என்ன வார்த்தை வெளில வருதோ அது வந்து வேதம் அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரிதான் இருக்கு, எதிரொலி மாதிரி இருக்கு. ஏன்னா அவளோடது வந்து பகவானுடைய ஒரு சொல்லாகவே இருக்கு, உள்ள அவன் இருக்கிறதுனால அவன் முழுமையாக ஆட்கொண்டு விட்டான் அவளை தேவகிய. சோ தேவகிக்கும் அங்க கிருஷ்ணனுக்கும் இன்னும் வந்து ஒரு அனன்ய பாவம் வந்த மாதிரி இருக்கு அவர் வர்ணிக்கிறது இந்த இடத்துல. அடுத்தது வந்து கிரியாம் உபாதித்சத விஸ்வகுப்தியா கிருதாபராதேபி கிருபாம் அகார்ஷீத் முனீந்திர விருத்தியா முகரீபவந்தி முக்தி க்ஷமாம் பக்தும் இயேஷ வித்யாம். விஸ்வகுப்தியா கிரியாம் உபாதித்சத விஸ்வகுப்தியா, விஸ்வத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு ஐடியாவோட அவ வந்து கிரியாம் உபாதித்சத உபாதாதும் ஐச்சத்து அவ செய்யணும்னு ஆசைப்படுறா, ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்படுறா. அது என்னன்னா உலகத்தை காப்பாத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவ வந்து காரியம் செய்யறா. இந்த லைனை மாத்திரமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம் தோன்றதுங்கிறது ஒரு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. சில அர்த்தங்கள்லாம் எடுத்து அவர் காண்பிக்கிறச்சே, உலகத்தை ரட்சிப்பதற்காக ஒரு செயலை செய்கிறாள், செய்யணும்னு ஆசைப்படுறா, ஆனா அந்த செயலை முடிக்கவும் முடிச்சா அவ செய்யணும்னு ஆசைப்படுறதையே முடிக்கவும் முடிச்சாவ. ஏன்னா கண்ணன் உள்ள இருக்கிறதுனால ரைட்டா. அது என்னத்துக்கு விஸ்வகுப்தியா அப்படின்னா ஆரம்பிக்கிறச்சு சஹசிரநாமத்துல விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்வே பகவத் பிரபுங்கிறார். அப்ப விஷ்ணுவுக்கு வந்து முதல் வார்த்தையாக விஸ்வம்னு இருக்கு, அவளுடைய கர்ப்பம் அந்த விஸ்வம் அங்க கர்ப்பத்துல இருக்கு. சோ விஸ்வகுப்தியா அவ எது செய்தாலுமே எந்த ஒரு செயலை செய்தாலுமே தன்னுள் இருக்கக்கூடிய விஸ்வம் எனும் விஷ்ணு பரமாத்மா தானே உங்களுக்கு வந்து இந்த உலகமாக அவர் வந்து திகழறார். அதனால அவருடைய ஃபர்ஸ்ட் நாமாவே விஸ்வம். ஏன்னா நம்ம முதல்ல பாக்குறது அதுதான், நமக்கு கண்ணில் தென்படுறது இந்த விஸ்வம். அது யாரு அப்படின்னா விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு உடனே அவர் வந்து அடுத்த வேர்டா கொடுக்கிறார் அதுல. அதே போல இங்கேயும் வந்து அந்த விஷ்ணு இங்கே அவதாரம் எடுத்திருக்காருன்னா அது என்டையர் உலகத்தை இப்போ அவ காப்பாத்துற பொறுப்பு அவள் இடத்துல இருக்கு. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த கர்ப்பத்தை அவ வந்து காப்பாத்திக்கணும். விஸ்வகுப்தியா உலகத்தை தன்னுள்ள வச்சுட்டு இருக்கிறதுனால, அது மாத்திரம் இல்ல பகவான் உள்ளேயே இன்னொரு உலகம் இருக்குன்னு முன்னாடி சொன்னார் இல்லையா. எதை அவ பார்த்தான்னு இங்க ஒரே டவுட்டா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னார். அந்த தேவகி தன்னுள்ள இருக்கக்கூடிய பகவான், பகவானுக்குள்ள இருக்கக்கூடிய விஸ்வத்தை வேற பாக்குறா, அதுக்குள்ள தன்னை வேற பார்த்தாளா, இது என்ன அத்தம்னு எங்களால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியலையேங்கிற. அதனால விஸ்வகுப்தியா கிரியாம் உபாதித்சத இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக, இது ரொம்ப சாதாரணமா தான் ஆக்சுவலி அபய தீட்சிதர் வந்து இங்க கொடுத்திருக்காரு. விஸ்வகுப்தி ரூபாம் கிரியாம் உபாதாத்தும் ஐச்சதுன்னு விடுற. விஸ்வகுப்தின லோக ரக்ஷணம், உலகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. சோ உலகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுங்கிறச்சே விஷ்ணுவையே சம்ரக்ஷணம் பண்றது. அடுத்தது அவதாரம் எப்ப எடுப்பார், உலகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக தானே அவர் அவதாரம் எடுப்பார். அப்போ ஃபியூச்சர்ல இந்த உலகம் இவராலதான் ரட்சிக்கப்பட போறதுன்னு இந்த கர்ப்பத்தை இப்ப ரட்சிக்கிறார். விழுந்துருப்போ, ஏன்னா சப்தம கர்ப்பம் அவளுக்கு வந்து சுத்தம் ஆச்சு இல்லையா. ஏழாவது கர்ப்பம் இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணார் ரோஹிணிக்கு, அதனால வந்து ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அதை வந்து ரட்சிக்கிறாளாம். அதுக்குண்டான கிரியைகளை செய்வதற்கு ஆசைப்பட்டாள், செய்யவும் செய்தாளுங்கிறது தான் இங்க வந்து சொல்றார் வியாக்கியானத்துல. ஆக்சுவலி அதுக்கு வேற ஒரு ரூல ஒண்ணு கொடுக்குற. ஐ வாண்டட் டு ரீட் திஸ். கர்ப்பைவ சுபிருதா கர்ப்பிணீபிஹி இது உக்தரீத்யா சாவதானம் கர்ப்பரக்ஷணம் கிருதவதி.
பொதுவாகவே கர்ப்பவதியா இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரக்ஷணம்ங்கிறத பண்ணுவா. எவ்வளவு தூரம் அந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்ணுக்கு வந்துடும். அது நேச்சுரல். இவளுக்கும் அதே மாதிரி இருந்தது. சப்தம கர்ப்பவத்து கர்ப்போயம் சுதகா மாபூத்து, அது போல இது வந்து விலகிடக்கூடாதுன்னு அவளுக்கு பயம், மிஸ்கேரேஜ் ஆகக்கூடாதுன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால வேற இன்னும் கவனமா இருந்தாலாம் சாவதானம் கர்ப்பரக்ஷணம் அகரோது. அடுத்தது விஸ்வம் விஷ்ணு இது நாம சகசிர பிரசித்த விஸ்வசப்தார்த்த பகவத் ரூப கர்ப்ப குப்தியர்த்தம். பகவான் ரூபமாக இந்த உலகமே அங்க வந்து ஒரு குட்டி கேப்சியூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கு இவன் வயத்துல. அதனால அவ வந்து அத பகவானை வந்து ரட்சிக்கணுங்கிறதுக்காக செயல்களை செய்தாள் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த குப்தேகே கிரியாத்வம் ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு நிமிஷம் விஸ்வகுப்திஹி விசேஷஹ. இவர் என்ன பண்ண நினைக்கிறான்னா விஸ்வத்தை காப்பாத்துவதுங்கிறது மாத்திரம்தான் அவளுடைய காரியம். அதை மாத்திரம் அவ செய்தா, வேற எதையுமே அவ வந்து பெருசா இது பண்ணல. கிருத அபராதே, ஏன்னா பகவான் உள்ள இருக்கிறதுனால இப்ப அடுத்தது கிருபைய காமிக்கிற, அதை ரக்ஷணம் பண்றா. வேற யாராவது தப்பித்தவரி ஏதோ ஒண்ணு இடிச்சுடுறாளோ, இல்ல நடக்கிறச்சு சகஜமா சில விஷயங்கள் நடக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி யாராவது ஒருவர் கிருத அபராதே சதி, பெரிய அபராதம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, கிருத அபராதே சதி, ஏதோ ஒரு தட்டிடுறது இடிச்சுடுறது அந்த மாதிரி போற போக்குல நிறைய விஷயங்கள் நடக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒருவேளை இருந்தான்னா கிருத அபராதே, ஒரு தவறுதலை செய்தவனிடத்தில் கிருபாம் அகர்ஷீது, பகவானுடைய ஒரு பிரதிபலிப்பு அந்த இடத்துல ஒரு கிருபையை செய்யறா, கருணையை காண்பிக்கிறாள். இத தாண்டி யாராவது ஒருத்தர் பேச்சு கொடுக்கறா, அனாவசிய பேச்சா இருந்ததுன்னா அது வந்து குழந்தைக்கு சரிப்பட்டு வராதேன்னு இருக்கலாமோ இல்லையோ. ஒரு முனிவர்கள் என்ன ஒரு விருத்தியை மேற்கொள்ளணுமோ அந்த மாதிரி ஒரு விருத்தியாவ வந்து மேற்கொண்டா முனீந்திர விருத்தியா முகரி பவந்தி. ஆனா பேச ஆரம்பிக்கிறா, பேச ஆரம்பிக்கிறச்சு எந்த பேச்ச பேசுறான்னா முக்தி க்ஷமாம் வித்யாம் வக்தும் இயேஷ, வாயத்திறந்து பேசினாலே முக்தி மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதான வித்தையதான் பேசணும்னே ஆசைப்படுறான். அவளுக்கு வேற எந்த தாட்டும் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே முந்தின லைன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகிறது, விஸ்வகுப்தியா கிரியாம் உபாதிச்ச, உலகத்தை ரட்சிப்பதற்காக செயலை செய்தாள். உலகத்தை ரட்சிக்கிறது எப்படி பகவான் வந்து பொறுத்து ஆழ்வாரோ அது போல அபராதம் செஞ்சவாளுக்கு கிருபைய காமிக்கிறார், அப்படி உலகத்தை ரட்சிக்கிறா, பகவானுடைய செயலையும் ரட்சிக்கிறா. முனீந்திர விருத்தியா முகரி பவந்திங்கிறச்சு முனிவர்களுடைய ஒரு விருத்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா இங்க முனீந்திர விருத்திங்கிறது அத்த பகவான் நாராயண ரூபேண அவதீரிய பதரிகாசிரமே சன்னு நிவத்தி லட்சணம் தர்மம் நராதிபியா அப்ரவீது இதி ஈத்ரஷம் அபிப்ரேதம். முனிவராக இருந்து நரநாராயணனாக அவதாரம் எடுத்து அதுல நாராயணனாக இருந்து கொண்டு பதரிகாசிரமத்துல இருந்துட்டு தர்மோபதேசம் பண்ணார் யாரு, ஜனங்களுக்கு. என்ன மாதிரி தர்மோபதேசம்? முக்தி தர்மத்தை பத்தி அவர் வந்து உபதேசம் செய்தார் எல்லாருக்கும், அதுவும் விஸ்வகுப்தியை, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தானே. அப்படி ஒரு விருத்தி செயலை மேற்கொண்டார் பகவான். அதே போல இங்க தேவகியும் முனீந்திர விருத்தியா அந்த நாராயணரை போல ஒரு விருத்தி ஒரு ஒரு நடத்தையை கொண்டு முகரி பவந்தி அமுகரம் முகரம் பூதம், பேசாத இருக்கக்கூடியவள், பொதுவாகவே சிரமத்தினால வாயே திறக்காதவ, இங்க வந்து வாயை திறந்தாள். எதற்காக வாயை திறக்கணும்னு ஆசைப்பட்டா, எப்படின்னா முகரி பவந்தி பேசுபவளாக ஆகி முக்தி க்ஷமாம் முக்திக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வித்யாம் வித்யையை வக்தும் இயேஷ கூறுவதற்கு ஆசைப்பட்டேன். எப்படி நரநாராயணர் அந்த நாராயண அவதாரம் வந்து உலகத்துக்கு தர்மத்தை சொல்லி மோட்சத்துக்கு ஒரு உபதேசத்தை செய்தாரோ, நாராயண அவதாரம்னு முனீந்திரன்னு சொன்னதுனால நாராயண அவதாரம்ங்கிற, இல்லைன்னாலும் கிருஷ்ணரும் உபதேசம் பண்ணாரோ இல்லையோ, ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து விஸ்வகுரவும் பேருன்னு நினைக்கிறேன், இதுல இல்ல இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லோகம் தள்ளி விஸ்வகுரவும் பேர்,
உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடியவர்னு ஸ்ரீகிருஷ்ண உவாச்சான பகவத்கீதையில சொல்ற மாதிரி அவர் தான் குரு. அங்க இங்க வந்து நாராயண அவதாரம் பத்ரிகாசிரமத்துல எடுத்த அந்த அவதாரம் குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உத்தமரார் சொல்றார். சோ அதுதான் எடுத்து சொன்னேங்க. அதுவுமே முக்தினா உலகத்தை காப்பாற்றுவது தானே. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய வித்தியை எதுன்னா முக்தி வித்யா. முக்திக்கு உண்டான ஒரு பாதையை காண்பிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அததான் பேசறா பேசணும்னு ஆசைப்படுறாளாம் தேவகி. கிரியாம் உபாதித்சத. இந்த உபாதித்சதங்கிறது வந்து சன்னந்த பிரத்யம். அதாவது தாத்தும் இச்சதி தித்சதி ரெகுலரா லட்லகாரத்துல வரும். அதித்சதே அப்படின்னுட்டும் ஏன்னா தாதாத்து வந்து உங்களுக்கு உபயபதியா இருக்கு, போத் ஆத்மனைபதி அண்ட் பரஸ்மைபதி. ஆத்மனைபதியில எடுத்துட்டோம்னா தித்சத்தேன்னு வரும். அதுல அதித்சத்தான லங் லகாரம் முன்னாடி உங்களுக்கு உப ஆங்க உபசர்க்கம் சேர்றது. கிரியாம் உபாதித்சத விஸ்வகுப்தியா கிருதாபராதே அபி கிருபாம் அகார்ஷீத் முனீந்திர விருத்தியா முகரீபவந்தி முக்திக்ஷமாம் வக்தும் இயேஷ வித்யாம். அடுத்தது சதாம் சதுர்வர்க ஃபலப்பிரசூதௌ நாராயணே கர்ப்பகதே நதாங்கி அபங்குராம் உன்னதிம் ஆஸ்ரயந்தி சர்வஸ்ய சா அதித்சத சர்வமேகா. இந்த அதித்சதாவும் அதே தான். தாத்தும் ஐச்சது கொடுப்பதற்கு ஆசைப்பட்டாள். இங்க அவ சா தேவகி ஏகா சதி ஒரே ஒருத்தி அவ, ஆனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாளாம். சர்வசிய சர்வம் அதித்சத தாத்தும் ஐச்சது. எப்படி அது அந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும் மூலியம் அவளுக்கு முன்னாடியே அப்படின்னா, அகேன் நாராயணர் இதுல கர்ப்பத்துல இருக்கிறதுனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மனசு வருது. நாராயணர் எப்பேற்பட்டவர்? சதாம் நல்லவர்களுக்கு சதுர்வர்க்க பல பிரசூதவு. சதுர்வர்க்க நான்கு வர்க்கங்கள், அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷம், இவைகளினுடைய பலன். அந்த பலனை பிரசூதிகி கொடுப்பவராக இருப்பவர் பிரசவித்ரி பிரசவிதா. சோ இவர் அதுதான் பிரசூதிகின்னு வந்திருக்கு. சோ எவர் ஒருவர் நான்கு வர்க்கத்தினுடைய பலத்தையும் கொடுப்பவராக இருக்கிறாரோ அப்பேற்பட்ட நாராயணர் கர்ப்பகதே சதி. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உலகத்துக்கே நல்லோர்களுக்கு தர்மம் தர்மம் பண்ணான்னா அதுக்குண்டான பலனை கொடுக்கிறார். அபூர்வமாக பகவான் தான் கொடுக்கிறார் அதை. காமம் அர்த்தம் மோக்ஷம் எது உண்டோ அததுக்கு உண்டான பலனை, அததுக்கு அவாவாளுடைய கர்மா சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கரெக்டான டயத்துல பகவானுக்கு தான் வந்து அதை உற்பத்தி செய்யறார், அதை கொடுக்கிறார். சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வச்சா கூட அது எந்த சமயத்துல பலிக்கணுங்கிறது இருக்கோ இல்லையோ, கனா கர்மணோகதிகின்போம். எந்த சமயத்துல வந்து நமக்கு அந்த கர்மாவனுடைய பலன் வந்து சேர போறதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு இந்த இவரை பத்தி புதுசா படிச்ச இந்த திருதராஷ்டிரன் எதுக்காக 100 குழந்தைகளும் செத்து போனா அப்படிங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணன்ட்ட கேட்டப்போ ஏதோ ஒரு இதுவா இருக்கிறச்சு, ஒரு ஏதோ ஒரு 50 ஜென்மாக்களுக்கு முன்னாடி வேடனா இருந்து 100 பட்சிகளை கொன்ன, அதனால உனக்கு 100 குழந்தைகளும் உனக்கு வந்து செத்து போயிடுறது அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்னத்துக்கு எனக்கு 50 ஜென்மா எடுக்கணும் அப்படின்னா, 100 குழந்தைகள் உனக்கு பிறக்கிறதுக்கு முதல்ல நீ புண்ணியத்தை சேர்க்கணுமோ இல்லையோ, அதனால 50 ஜென்மா நீ புண்ணியத்தை சேர்த்த, அதுக்கப்புறம் 100 குழந்தைகள் புண்ணியத்தின் பலமாக உனக்கு வந்தது. ஆனா அந்த 50 ஜென்மாக்கு முன்னாடி பண்ண பாபத்தினுடைய பலனாக அந்த 100 பேரும் அழிஞ்சாங்கிற. அதனால்தான் அந்த கர்மாவனுடைய ஒரு செயல் எப்படி போகிறதுங்கிறதே தெரியாது, பகவானுக்கு உண்டிதான் தெரியும். அதனால்தான் அவரை வந்து நம்ம இங்க சதாம் சதுர்வர்க்க பல பிரசூதிகின்னு சொல்றோம். நான்கு வர்க்கங்களினுடைய பலத்தையும் கொடுக்கக்கூடியவரே அவர் தான். அந்த நாராயணரை இவ வந்து வயத்துல வச்சுருக்கா இப்போ. அதனால என்ன ஒரு பாரம் இல்ல, அது அந்த அந்த பகவான் தன்னிடத்துல இருக்காரேன்னுட்டு ஒரு நதாங்கி தேவகி. நதாங்கிங்கிறச்சு ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு கர்ப்பபாரத்தினால நேச்சுரலாவே ஒரு ஒரு சோர்வு ஏற்படும், அதனால சோர்வுடைய அங்கங்களை கொண்டவள் நத அங்கி. நதனா வளைஞ்சு இருக்கக்கூடிய அங்கங்கள்.
ஒரு இதுவா இல்ல, என்ன ஜிம்பாடி மாதிரி இருக்குமா என்ன அவளுக்கு, அப்படி இல்லையே, ஒரு மாதிரி ஒரு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும் வயத்துல அந்த குழந்தை இருக்கிறதுனாலயும், அதனுடைய சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல இருக்கும், அதனால நாத்த அங்கி சோர்வடைந்த அங்கங்களை உடையவள். ஆனால் அபங்குராம் உன்னதிம் ஆசிரயந்தி, ஆனா அவளுக்கு வந்து மைண்ட்ல என்ன ஆயிடுறது, இப்போ பகவான் உள்ள இருக்கிறதுனால அவருக்குதான் இப்படி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டுட்டோமே, வேற சதுர்வர்க பலப்பிரசூதி நாராயணஹான்னு, அந்த பகவான் வைத்த இருக்கிறதுனால கர்ப்பத்துல அபங்குராம் உடையாமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னத்தின் மேன்மை, விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு மேன்மை, பெருந்தன்மை, உன்னதிங்கிறச்சு மேன்மை அல்லது பெருந்தன்மை, பெருந்தன்மையை ஆசிரயந்தி, ஆசிரயித்தவளாக அதை மேற்கொண்டவளாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. பிரிசன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா இங்க, ஆனா மனசுல ஆசைப்படலாமோ இல்லையோ, தப்பு இல்லையே அந்த இடத்துல. சர்வசிய எல்லோருக்கும் சர்வம், இவ ஒண்டிதான் இருக்கா, இவ ஒருத்தியாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு ஆசைப்படுறாளாம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கிறவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். சதாம் சதுர்வர்க பலப்பிரசூதவ் நாராயணே கர்ப்பகதே நதாங்கி அபங்குரா முன்னதி ஆசிரயந்தி சர்வசியசா அதிச்சத சர்வமேகா. இந்த இடத்துல இந்த சதுர்வர்க புலப்பிரசூதிங்கிறதுக்கு ஒரு பகுவ்ரீஹி சொல்றார். ஜென்ரலி பகுவ்ரீஹி எல்லாம் சமானாதிகரணமா இருக்கும், நாலு பலன்களையும் கொடுப்பவர் அப்படின்னு அவரை சொல்லும் பொழுது அந்த கொடுப்பவர்னு வையதிகரணம் வருது, அது ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு, அது அப்புறம் மேபி ஐ எக்ஸ்பிளைன். இந்த கதை வந்து மகாபாரதத்துல இருக்கான்னு தெரியல, தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன், இருக்கலாமா இருக்கும், நான் பார்க்கல, ஒரிஜினல் சோர்ஸ் தேடலைனா, ஏதோ படிச்சேன் ஆன்லைன், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்ன கர்மாவனுடைய ஒரு செயலை நம்ம வந்து எது எங்க ஆக்ட் பண்றதுன்னே தெரியல. இந்த ஒரு இன்சிடென்ட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் திங், ஏன் எனக்கு இப்படி வந்தது, ஏன் எனக்கு இப்படி வந்ததுங்கிறது தான் பிரைமரி க்வெஸ்சன் பல பேருக்கு. அதுக்கு அதை வந்து இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஊகிச்சு நம்ம பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கோம்னு எனக்கு தோன்றது. இஃப் டு சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஸ். அடுத்தது கிருஷோதரி. இந்த இடத்துல ரெண்டு பாடம் இருக்கு, இந்த பாடத்தை விட இந்த பாடம் பெட்டர், அதனால நான் இது எடுத்துட்டு இருக்கேன். கிருஷோதரி கார்ஷ்யம் அதித்ய காலே கேனாபி தம்னா கிருத விருத்தி யோகா பராம் அபிக்யாம் கிரமஷப் பிரபேதே தாராபிநந்தியா தனுஹு ஐந்தவி இவ. ஒரே டிஃபரன்ஸ் என்ன, எதுக்காக இந்த பாடம் எடுத்துக்கிறேன்னா, அதுதான் அவர் உத்தமுராரும் எடுத்துட்டு இருக்கார். அண்ட் அதுக்கேத்தா மாதிரி தான் இங்க கீழையும் அவர் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கார். இங்க தாரகையா அபிநந்தியான்னு போட்டுட்டா ஒரே ஒரு தாரகைங்கிற மாதிரி ஆயிடுறது, ஆனா தாராபிநந்தியா போடுறச்சேதான் தாராபிகி அபிநந்தியான்னுட்டும் நமக்கு வந்து புளூரல் வரும், அந்த பகுவச்சனம் சித்திக்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கேன். சோ கிருஷோதரி கார்ஷ்யம் அதித்ய காலே, காலே இந்த இமேஜே வந்து கொஞ்சம் அழகா இருக்கும், காலே ஆஸ் த டைம் கோ ப்ராக்ரெஸஸ், அந்த காலம் பொழுது போகும் பொழுது இத்தனை நாள் வரையில் அப்படியே ரொம்ப மெலிஞ்ச ஒரு வயிற்றுடன் கூடினவளாக இருக்கக்கூடியவள், மெதுவா அவளுக்கு வந்து கார்ஷ்யம் அதித்ய அந்த மெலிஞ்ச தன்மைங்கிறத வந்து தாண்டி அவளுக்கு அந்த பெருமன் ஏற்பட்டது. நேச்சுரலா குழந்தை வளர வளர உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு பிரதேசத்துல ஒரு ஒரு பெருமன் ஏற்படும், அது மாத்திரம் இல்ல சரீரத்திலேயே நிறைய மாறுதல்கள் ஏற்படும், உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலி தேர் வில் பி அ க்ரோத் இன் த பாடி, அண்ட் அது வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்றதுன்னா ஒரு அழகு கூடும். பராம அபிக்யாம் தத்தே, நேச்சுரலா அந்த கர்ப்பத்தினால அதுக்குண்டான மாறுதல்கள்னால ஒரு அழகு கூடும், முகத்திலையும் சரி கொஞ்சம் பூசினாப்புல இருப்பா, அண்ட் அந்த மெலிஞ்ச தன்மை போய் கொஞ்சம் விருத்தி ஏற்படும். இது எதோட கம்பேர் பண்றாருன்னா சந்திரன் இருக்கே, சந்திரன் வந்து
இது முடிஞ்ச உடனே அமாவாசை முடிஞ்சு மெல்ல 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 உங்களுக்கு எப்படி வந்து ஒரு அந்த சந்திரனுடைய ஒரு கிரணம் சோபா எப்படி அது மாறுறதோ விருத்தி ஆறுதோ சுக்லபக்ஷத்துல, அது போல அவளுடைய ஒரு சரீரமும் உங்களுக்கு வந்து அவளுடைய தனுவும் அதுவும் ஒரு பராம் அபிக்யாம் பிரபேதே ஒரு பெரிய அழகை அடைந்தது. இதுல வந்து இந்த தாராபிநந்தியாங்கிறத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கிறார். ஒண்ணு, இவ இவளுடைய இதுல தேகத்துல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் ஜனங்கள் பார்க்கறாங்கிறத சொல்லணும். ஜனங்கள் பார்க்கறாங்கிறச்சு ஜனங்களினுடைய கண்கள் பார்த்தன. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாரகா அப்படிங்கிறது கனினிகா, அதாவது அந்த கருவிழி இருக்கும் இல்லையோ, அந்த கருவிழியினால் நோக்கப்பட்டாள் இவ தேவகி. அதே சந்திரன் வளர்றத சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்துதான் தாராபிகி அபிநந்தியா. அந்த சந்திரனுடைய ஜோத்ஸ்னாங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினால் எவ்வாறு அபிநந்தியா போற்றத்தக்கதாக இருக்கோ, ஐந்தவி தனுகு இந்துனுடைய ஒரு தனு தேகம் எவ்வாறு அந்த தாரகைகள்னால போற்றத்தக்கதாக தினம் தினம் அது வந்து விருத்தி யோகா ஒரு வளர்ச்சியை அடைகிறதோ, அதே போல இங்கேயும் தேவகி கிருஷோதரி ரொம்ப மெலிந்த உதரம் வயிற்றை கொண்டவள், தன்னுடைய ஒரு மெலிந்த தன்மையை விட்டுவிட்டு ஒரு ஜனங்களால் அபிநந்தியா ஜனங்களினுடைய கருவிழிகளால் பார்க்கப்பட்டவளாக அபிநந்தியாங்கிறச்சு அந்த இடத்துல ஸ்லாக்யா பார்த்து ஓ நன்னா அவளுக்கு வந்து நேச்சுரலி வந்து ஒரு ஒரு செக்கப்புக்கு போகிறச்சு டாக்டர்கிட்ட குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குபா, நம்ம மெலிஞ்சதாக ஆனா கூட குழந்தையினுடைய வளர்ச்சியினால சில சேஞ்சஸ் இருக்கும் பாடியில, அது எப்படி இருக்குங்கிறத ஜனங்கள் பாப்பா. இன்னைக்கு டாக்டர் செக்கப்புக்கு போறோம், அன்னைக்கு ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஓ மாறுதல் அடைஞ்சிருக்காளே தெரியறதே, நன்னா வளர்ந்திருக்கோ குழந்தை அதனாலதான் இப்படி இருக்காளோ அப்படின்னு எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவளை வந்து எதிர்பார்ப்புடன் பார்க்கிறார்கள். அதை இங்க வர்ணிக்கிறார். சோ காலே கர்ப்ப விருத்தி சமயே, அந்த கர்ப்பம் வளரும் பொழுது காலே ஆஸ் த டைம் ப்ராக்ரெசஸ் கிருஷோதரி கேனாபி தாம்னா, அதுவும் சாதாரணமான பிரகாசம் இல்லை, அனிர்வச்சனியமான ஒரு பிரகாசத்தினால அவளுக்கு வந்து விருத்தி அடையறா. கேனாபி தாம்னா, ஒரு ஒரு சொல்ல முடியாத யோசிக்க கூட முடியாத ஒரு ஒரு பிரகாசத்துடன், ஏன்னா பகவத் தேஜசா அது அந்த அத வந்து எல்லா இடத்துலயும் நம்ம சேர்த்துன்றணும் எல்லா ஸ்லோகங்கள்லயும். கேனாபி தாம்னா, யோசிக்க முடியாத அனிர்வச்சனீயமான ஒரு பிரகாசத்தினால அந்த பகவத் பிரகாசத்தினால கிருத விருத்தி யோகா, ஒரு விருத்தியை அடைந்தவளாக அல்லது விருத்தி யோகா விருத்தி எனும் ஒரு யோகம் ஒரு நிலைமையை கிருதா செய்யப்பட்டது அவளுக்கு. சோ யார் வந்து இந்த விருத்தி வளர்ச்சி எனும் ஒரு யோகத்தை அடைந்தாளோ அப்பேற்பட்ட கிருஷோதரி இவ மெலிந்த வயிற்றை கொண்டவளான தேவகி, தாரா அபிநந்தியா, தாராபிநந்தியாங்கிறச்சு ஜனங்களினுடைய திரஷ்டிரீணாம் தாரகாபிகி அபிநந்தியா, சோ பார்ப்பவர்களினால் பார்ப்பவர்களினுடைய கருவிழியினால் போற்றத்தக்கவளான அந்த தேவகி, கார்ஷ்யம் அதீத்திய கிருஷத்துவம் கார்ஷ்யம் மெலிந்த தன்மையை அதீத்திய தாண்டி பராம் அபிக்யாம் கிரமஷா பிரபேதே, நேர இன்னைக்கு வந்து மெலிஞ்சு இருந்தா நாளைக்கு அப்படியே குண்டாயிட்டா அப்படின்னு இல்ல, கிரமஷா மெதுவாக அந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு பராம் அபிக்யாம் ஒரு மிகுதியான ஒரு அதிசயிதமான ஒரு அபிக்யா அழகு அழகை பிரபேதே அடைந்தாள். எது போல தாராபிநந்தியா சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினால் போற்றத்தக்கதான ஐந்தவி தனுகு இவ கிருத விருத்தி யோகா ஐந்தவி தனுகு இவ, ஐந்தவி இந்து சம்பந்தினி தனுகு தேகம், இந்து சந்திரனுடைய அந்த தேகம் இருக்கே அது எவ்வாறு மெதுவாக கிரமஷா விருத்தியை அடைந்து அதனுடைய மெலிந்த தன்மையை அதீத்திய இல்லையா, கிருஷோதரி தான் அதுவும் எல்லாமே பொருந்தும் உங்களுக்கு ஐந்தவி தனுகுக்கும். ஐந்தவி தனுகுங்கிறச்ச இங்க சரீரத்துக்கு அந்த சந்திரனுடைய சரீரத்தை இங்க வந்து ஸ்திரீலிங்கத்துல சொல்ற,
சோ ஐந்தவி தனுகோ சந்திரனுடைய அந்த மெலிந்த ஒரு சரீரமானது கிருஷோதரி நடுவுல அது அப்படியே மெலிஞ்சு இருக்கு. கார்ஷியம் அதித்ய அதனுடைய மெலிஞ்ச தன்மையை விட்டு காலே கரெக்டா பௌர்ணமாசியம் வர்றச்சே கிரமஷா மெதுவாக ஏதோ ஒரு பிரகாசம் வேற அதோட சேர்ந்து விடுறது. நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு பார்த்த சந்திரனை விட தினம் 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 உங்களுக்கு வந்து அந்த பிரகாசமும் கூடுறது, அதை சுத்தி ஒரு ஹேலோ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சோ ஏதோ ஒரு பிரகாசத்தினால கிருதவிருத்தி யோகா அதற்கு ஒரு வளர்ச்சி. இந்த இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரகாசம்னு மாத்திரம் இல்ல, சூரியனுடைய பிரகாசத்தினாலன்னு எடுத்துக்கணும் இல்லையா. சூரியனுடைய பிரகாசம் அங்க தெரியறதுனால தானே இது வந்து அந்த ஷேடோல இருந்து வெளியில வர வர சூரியனுடைய பிரகாசத்தினால இன்னும் ஜாஸ்தி அதுக்கு வந்து ஒரு விருத்தி ஏற்படுறது சந்திரனுக்கு. இங்கே பகவத் பிரகாசத்தினால அவளுக்கு விருத்தி ஏற்படுறது. பகவான சூரியனோட கம்பேர் பண்றதுதான் ரைட்டு. அதனால கேனாபி தாம்னா ஏதோ ஒரு சூரிய பிரகாசத்தினால கிருத விருத்தி யோகா ஒரு விருத்தி வளர்ச்சியை அடைந்ததான அந்த சந்திரனுடைய தேகம் கிரமசக மெதுவாக கூட இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பார்த்து ஆகான சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அழகை அடைந்தது. அது போல இவளும் அடைந்தார். வந்து சாதாரணமா உபமானம் சொல்றதுல எனக்கு வந்து கிருஷோதரி தாரக சாரி கிருஷோதரி கார்ஷ்யம் அதித்ய காலே கேனாபிதாம்னா கிருதவிருத்தி யோகா பராம அபிக்யாம் கிரமசப்பிரபேதே தாராபிநந்தியா தனுரைந்தவீவ. அடுத்தது நிகூடம் அந்தர்ததா நிவிஷ்டம் பத்மா பரிஷ்கார மணிம் பிரபூதம் மத்தியேன காலே பிரச்சிதேன தஸ்யாக மஞ்சூஷையா ரூபியபுவா பபூவே. இமேஜினேஷன்னா நிஜமாவே தேசிகரட்டம் தான் கத்துக்கணும். இது இவ வந்து வளர்த்தின் இருக்காளா தனக்குள்ள என்னன்னா பத்மா பரிஷ்காரமணிகியா லக்ஷ்மிய வந்து அலங்காரம் பண்றதுக்காக ஒரு ஒரு பொக்கிஷத்தை வளர்த்தின் இருக்கா தன்னுடைய வயத்துல. அது ஸ்லோவா வளர வளர இப்போ அவளுடைய வயிறு எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு ஒரு வெள்ளி பெட்டி மாதிரி இருக்கா, உள்ளுக்குள்ள மணி இருக்கா. ஏன்னா நம்ம இப்ப வந்து அலங்கார பொருள்கள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய பொருளை இப்போ ஏதாவது ஒரு அதை பத்திரப்படுத்தி வைப்போமோ இல்லையோ, இங்க வெள்ளி பொட்டியில அவ வைக்கிறான்னா அந்த மணி எவ்வளவு வந்து அனர்க்கியமா இருக்கணும். ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் ரத்னத்தை தங்க பொட்டியில கூட வைக்கலாமோ என்னமோ, ஏன்னா அதை விட இன்னும் வேல்யூபிள்னா இந்த மணி. அதனால அந்த வெள்ளிக்கு கூட ஒன்னும் பெரிய ஒரு வேல்யூ இல்லை இங்க. சோ அவளுடைய வயிற்று வந்து எப்படி இருக்குன்னா மஞ்சூஷையா ரூபிய புவா மஞ்சூஷையா பபூவே மத்தியேன அந்த மத்திய பாகம் தஸ்யாக தேவகியினுடைய மத்தியேன மத்திய பாகமானது காலேன பிரச்சிதேன மத்தியேன காலே பிரச்சிதேன காலம் போ காலப்போக்கில் பிரச்சிதேன வளர்ந்ததான அவளுடைய மத்திய பாகத்தினால் இந்த இடத்துல திருத்தியா வேண்டாம் ஏன்னா ஒண்ணும் இல்ல அது பாவை பிரயோகத்துல இருக்கிறச்சே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தமிழ்ல சொல்றச்சே, வேற ஒண்ணும் இல்ல. மத்திய பாகம் ஒரு ரூபிய புவம் மஞ்சூஷா மாதிரி ஆயிடுத்து. மஞ்சூஷாங்கிறது பெட்டி, ரூபியம்ங்கிறது வெள்ளி, வெள்ளியினால் உண்டான மஞ்சூஷா பெட்டியாக பபூவ ஆயிற்று. எது அவளுடைய மத்திய பாகம். இந்த இடுப்பு ஏன் அப்படி ஆச்சு? அந்தர் நிவிஷ்டம். இவ உள்ளுக்குள்ள என்ன உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அந்தகா உள்ளுக்குள்ள நிகூடம் பத்திரப்படுத்தி ரொம்ப ரகசியமாக எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு நிவிஷ்டம் வைக்கப்பட்டதாக ஒரு பிரபூதம் விலை உயர்ந்ததான பிரகாசத்துடன் கூடினதான பத்மா பரிஷ்கார மணி. பத்மா லக்ஷ்மியை அலங்காரம் பண்ணுவதற்காக ஒரு மணி உட்கார்ந்துட்டு இருக்கு எங்க ததா. அதை இவ தரிச்சுட்டு இருக்காளாம் ததா மத்தியேன. இது வந்து இந்த திருத்தியா விபக்தி மத்தியேனோட அன்வயிக்கணும். சோ ததா தரிக்கின்றதுமான தஸ்யாக அவளுடைய காலே பிரச்சிதேன அதுக்குள்ள அந்த மணியை வச்சுட்டு இருக்கா. ஸ்லோவா அது வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ அந்த அந்த மத்திய பாகம் வந்து பாக்குறதுக்கு ஒரு வெள்ளி பொட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா அவளுக்கு பின்னாடி கொடுக்கணுமோ இல்லையோ லக்ஷ்மிக்கு, நீ அலங்காரம் போடலாம் வச்சுக்கோப்பா அப்படின்னு விட்டு லக்ஷ்மிக்கு கொடுக்கணுமா, அந்த மணியை இவங்க வந்து இங்க சேஃப் கீப்பிங்க்கு வச்சுட்டு இருக்கா தேவகி. நிகூடம் அந்த Why I feel
இவர் வந்து தேசிகர் வந்து மாஸ்டர் அட் கிரியேட்டிவிட்டினா அந்த அந்த இமேஜரி கொண்டு வர்றார் பாருங்க. ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு போட்டுருவார், நைஷதக்காரர் தான் அந்த மாதிரி பண்ணுவார். நைஷதம் படிக்கிறச்சு எவ்ரி ஸ்லோகம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மினி கார்ட்டூன் மாதிரி இருக்கும் அது. அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூ கேன் போட்ரே ஒரு கார்ட்டூன் போடுற மாதிரி இருக்கும் அழகா. இங்க இவ வந்து தன்னுடைய வயத்துல தரிச்சுட்டு இருக்கிறது ஒரு மணி மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்து லக்ஷ்மி அப்படியே அதை வந்து அலங்கார பொருளா தன் இடத்துல மாட்டி போலாம். யூஸ்வலி நம்ம ரிவர்ஸ் தான் வச்சுப்போம், லக்ஷ்மிய மரபுல வச்சுட்டு இருக்கார் பகவான் அப்படிம்போம். இங்க இவர் எப்படி பாக்குறாருன்னா லக்ஷ்மிக்கு அலங்கார பொருளா இவர் இருக்க போறார் அப்படின்னு ரிவர்ஸ்ல போட்டுக்கிறார் தேசிகர். நிகூடம் அந்தர்ததா நிவிஷ்டம் பத்மா பரிஷ்காரமணிம் பிரபூதம் மத்தியேன காலே பிரசிதேன தஸ்யாஹ மஞ்சூஷயா ரூப்ய புவா பபூவே. அடுத்தது சனைஷனைஹி தாம் உபச்சீயமானாம் அந்தஸ்தம் கிருஷ்ணாம் அவலோகயந்தா தர்ஷாந்த தீப்தாமிவ சந்திரலேகாம் சக்ருஹு சகோராயிதம் ஆத்மநேத்ரைஹி. சனைஷனைஹி மெதுவா அவ வந்து உபச்சீயமானாம் விருத்தியை அடைகின்றவள் தேவகி. உள்ளுக்குள்ள என்ன அந்தஸ்த கிருஷ்ணாம் அவலோகயந்தா, உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா. அத வந்து ஜனங்கள் பாக்குறான். ஜனங்கள்னா இந்த இடத்துல வந்து சாதாரண ஜனங்கள்னு எடுத்துக்க கூடாது, ஏன்னா பகவான் உள்ள இருக்காங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அது சாதாரணப்பட்ட மனுஷாலா இருக்க முடியாது, பாகவதாலாதான் இருக்கணும் அந்த இடத்துல. அதனால முனிவர்களும் பாகவதர்களும் அவளை வந்து மெதுவா அவ வந்து விருத்தியை அடைகின்றவளாக அவர்கள் பார்க்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான். அந்தஸ்த கிருஷ்ணாம் தாம் அவலோகயந்தா பார்க்கின்றவர்கள் எப்படி பார்க்கறா, தர்ஷாந்த தீப்தாம் இவ சந்திரலேகாம். தர்ஷாந்த தர்ஷாந்தே சுக்லபக்ஷ ஆரம்பே, தர்ஷங்கிறது தர்ஷ பௌர்ணமாசியம் போ, தர்ஷங்கிறது அமாவாசியா, அமாவாசை முடிஞ்சு தீப்தாம் வளர்கின்றதான ஒரு சுக்லபக்ஷ ஆரம்பத்துல இருக்கக்கூடிய பிரகாசத்துடன் கூடின ஒரு சந்திரலேகையை போல் சந்திரனை போல் சகோராயிதம் ஆத்ம நேத்திரைகி தன்னுடைய கண்களினால் சகோராயிதம் சக்ருஹு. சகோர அதாவது இது என்ன ஐடியாங்கிறது சொல்லிடுறேன். இந்த சகோர பக்ஷிகள்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பக்ஷி, அது வந்து சந்திரனுடைய கிரணங்கள்ல இருந்து அமிர்தத்தை அதுகள் சாப்பிடுமா. இது இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் கவி சமயத்துல ஒத்துக்கொண்டது, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பட்சி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அதே போல இப்ப சாத்தக பட்சின்னு எடுத்துட்டோம்னா அது எப்ப பார்த்தாலும் வாய மேல திறந்துட்டே இருக்கும், மேகத்திலேருந்து விழக்கூடிய அந்த ஒரு ஜலத்தை தான் அது சாப்பிடுறதுன்னு விரதம் எடுத்துட்டு இருக்கு, அது சாத்தக பட்சி. சக்கோர பட்சிங்கிறது என்னன்னா இந்த சந்திரனுடைய கிரணங்களை வந்து அமிர்தமா ஆக்கி அதை குடிக்கக்கூடியவைகளாக இருக்கான் இந்த சக்கோர பட்சி. அதனால சகோராயிதம் சக்ருஹூனா சகோர பக்ஷியை போல் ஒரு செயலை செய்தது. அது என்ன, சுதா பானம், அமிர்தத்தை குடிப்பதுங்கிற ஒரு செயலை இந்த ஜனங்கள்லாம் அதை பார்த்து தன்னுடைய கண்களினால், சோ கண்கள்னால சகோர பக்ஷியை, சாதாரணமா சகோர பக்ஷி எப்படி வந்து ஒரு ஒரு அமிர்தத்தை குடிக்குமோ அதுபோல இவர்கள் கண்களினால் அமிர்தத்தை பருகினார்கள். இது என்ன, உள்ளக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணன்ங்கிற ஒரு அமிர்தம் தானே, அவளே சந்திரலேகையை போல இருக்கா, அதுல இருந்து வரக்கூடிய கிரணம் எப்படி இருக்கும், கிருஷ்ணனுடைய கிரணங்கள், அது சுதாமயமான ஒரு கிரணம், அதை கண்களால பருகினார்கள், அதை பார்த்து அனுபவிச்சாங்கிறது. சௌந்தரலரில சகோரானாம் ஆசீத் அதிரசத்தையா செஞ்சுடுமா, அதாவது நாக்கு வந்து செத்து போயிடுதான் அதுகளுக்கு இந்த சகோர பக்ஷி. ஆரம்பம் என்ன, சக்கோரம் கூட கண் கண்ணாலதான் பருகிறது இல்ல, பருகிறதா, ஆமா அப்படின்னு. ஆனா அதுல வந்து ரசனா ஜடிமாம்பர், நாக்கு வந்து ஸ்மித ஜோக்ஸ்னா ஜாலம் தவவதன சந்திரசிய பிபதாம் சகோராணாம் ஆசீத் அதி ரசதையா சஞ்சு ஜடிமாங்கிறார். சஞ்சு அதனுடைய அழகு. வீக்கு தான் வந்து அப்படியே, இப்ப நம்ம நிறைய சாப்பிட்டோம் தகட்டி போய் நமக்கு வந்து அதுக்கு மேல எதுவுமே வந்து ருச்சிக்கவே தோணாது, ஒரு நிமிஷம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இந்த சக்கோர பட்சிகள்லாம் என்ன பண்றதா, அம்பாளுடைய முகம் ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம், அவளுடைய புஞ்சிரிப்புங்கிற ஒரு ஒரு ஜோத்ஸ்னா சந்திர கிரணங்கள், ஜோத்ஸ்னா ஜாலம் தவவதன சந்திரசிய பிபதாம்,
உன்னுடைய முகம் எனும் சந்திரன், அதுல இருந்து வரக்கூடிய ஜோத்ஸ்னா எதுன்னா புஞ்சிரிப்பு, அத பருகிறதான் இந்த சகோர பட்சிகள். சகோரானாம் ஆசீத்து அதிரசதையா, எக்ஸ்ட்ரீம் ரசம் வந்துருத்து அந்த இடத்துல, அதாவது திகட்டிடுறது, திகட்டல் கூட இல்ல, அதை சாப்பிட்டு அப்படியே சாச்சுரேட் ஆகி அந்த அந்த அழகு வந்து வேற எதையுமே ருச்சிக்கிறதுக்கு அதுக்கு பிரசக்தி இல்லை. சஞ்சு ஜடிமா, சகோராணாம் ஆசீத் அதிரசதையா சஞ்சு ஜடிமா அதஸ்தே சீதாம்சோர் அமிர்த லஹரீம் ஆம்ல ருச்சய பிபந்தி ஸ்வச்சந்தம் நிஷநிஷி பிருஷம் காஞ்சிகதையா. இது புளிப்ப சாப்பிடணும். எதுக்கு புளிப்ப? ஏன்னா ரொம்ப தகட்டி போயிடுதுன்னா உடனே புளிப்ப சாப்பிட்டு சரிபடுத்தணும் நாக்க. அது புளிப்பு என்ன? சந்திரனுடைய கிரணங்கள் புளிப்பான். ஏன்னா அம்பாளுடைய வதன சந்திரத்திலிருந்து வரக்கூடியது அமிர்தம், அத கம்பேர் பண்றச்சே சந்திரன்டேந்து வர்றது அமிர்தமா தோணல, ஆம்ல ரசமா இருக்கான் அதுகளுக்கு. அதனால சரிபடுத்திக்கிறதுக்கு தினம் அது வந்து சந்திரகிரணத்தை சாப்பிடுறதான் அந்த சகோரம். எக்ஸலண்ட். அம்பாளை பத்தி அவர் சௌந்தர்யில ரசிச்சதே வேற. சனை சனைஹி தாம் உபச்சீயமானாம் அந்தஸ்த கிருஷ்ணாம் அவலோகயந்தா. உள்ளுக்குள்ள கண்ணன் இருக்கான். இங்க வந்து கிருஷ்ணாங்கிறத வந்து அமாவாசையான்னு எடுத்துக்கணும். சோ அமாவாசையிலிருந்து அந்த கண்ணன் வந்து பூர்ண சந்திரனாக ஆகும் வரையில் அவ பார்த்துண்டே இருக்கிறச்சு அந்த சுதாவை பருகிறா. சோ சகோராயிதம் சகோர இவ ஆச்சரித்தம். உங்க லுப்தோபமாலாம் அந்த இடத்துல வந்துடும் இல்லையா? கெங் கெச்சுன்னு கெங் வந்துடுறது. அதனால சகோராயிதம் கரெக்ட் தானே போட்டிருக்க. நான் நினைச்சேன் போடுவாரோன்னு, போடல. வெறும் கியங்கி பாவே நிஷ்டான்னு போட்டுட்டார் லுப்தோபமா அந்த இடத்துல. இவா இல்ல இல்லையா? ஆக்சுவலி என்னன்னா இது ஒரு லுப்தோபமா. தர்ஷாந்த தீப்தாமிவ சந்திரலேகாமங்கிற இடத்துல பூர்ணோபமா. ஏன்னா தர்ஷாந்த தீப்தாங்கிறது இருக்கு, சந்திரலேகாங்கிறது இருக்கு, அவ்வளவு உபமானமும் இருக்கு, உபமேயமும் இருக்கு. ரைட், இது ரெண்டுத்தினுடைய ஒரு சம்சிருஷ்டி. சங்கரம் சொல்லலாம். ஏன்னா இல்லைன்னா சகோராயிதம்ங்கிறது வந்து நிக்காது உனக்கு அங்க. ஆமா சங்கரம் தான் சொல்லணும். ஆனா அங்காங்கி பாவம் எப்படி எடுத்துக்கணும்னா அத சந்திரலேகா இவங்கிற உபமாவை வந்து அங்கின்னு எடுத்துட்டு சகோராயுதம்ங்கிற லுப்தோபமாவை அங்கமா எடுத்துக்கணும். கரெக்டா? ஓ ஏன்னா அந்த கிருஷ்ணாமங்கிறது அவளுக்குதான் முதல்ல வரும். ஜனங்களுடைய கண்கள் சகோரம் போல இருக்குங்கிறது வேண்டாமே. அது வந்து இட் இஸ் ஸ்டாண்டிங் பேஸ்ட் ஆன் த சந்திரலேகா உபமானம். சாரி, ஆமா உபமா. சனைஸ்தாம் உபஜீயமானாம் அந்தஸ்த கிருஷ்ணாம் அவலோகயந்தா தர்ஷாந்த தீப்தாமிவ சந்திரலேகாம் சக்ருஹு சகோராயிதம் ஆத்மநேத்ரைஹி. இருக்கட்டுமா தோட. ஒரே நிமிஷம் கேக்குறேன், இந்த கர்ம கர்த்தரி கொஞ்சம் கர்ம கர்த்தரி எப்படி வரும்? அது எதுல முந்தின ஸ்லோகம் தானே உபஜீயமா கடைசி லைன் வரும் ஒரு நோட்டு. இந்த புஸ்தகத்துல இருக்கா உபதியமரணாதி கர்ம கர்த்தரி பிரயோக? ஆமா இருக்கு. உபச்சியம் உபச்சியமானாமங்கிறது இப்ப கர்ம கர்த்தரிங்கிறது என்ன? சோ ஷீ இஸ் காசிங் த விருத்தி இல்லையா? உபச்சியமான இது மாதிரி அந்த பலேன பச்சியதே மாதிரி பழம் பழம் ஓதனம் பச்சதி தானே. அண்ட் இது காஷ்டேன வித்யதே. ஆமா கட்ட உடையறது கிரந்தி மங்கேபியா அந்த கிரதி மனையா கிரந்தி அது போல சம்மன் இஸ் காசிங் இட். அதாவது கண்ணன் உள்ள இருந்து வளர்றதுனால அது வளர்றது, அவ வளர்றா ஆனா அதுவே வளர்றதுங்கிற மாதிரி உபச்சியமானாம் தாம்னா ஷி இஸ் நாட் க்ரோயிங் பை ஹர் செல்ஃப். இட் இஸ் அந்தஸ்த கர்ப்ப கர்ப்பேண சா உபச்சியமானா வர்த்ததே. ஓகே சரி, அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. இல்ல வேற எது உனக்கு வந்து அங்க ஆக்ட் ஆகும் அதுதானே கர்த்தாவா இருக்க முடியும். கர்ப்பம் தான் கர்த்தாங்க.
And she cannot grow herself like that. She has to have a cause for it to grow. Okay, okay. புரியுது. அந்த மாதிரி. அதுதான் கர்ம கருத்து. சரியா? Okay, thank you. Thank you.